ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேரி குமணன். ராபர்ட் கிரீனி எழுதின 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படின்ற புக்கில் இருந்து நம்ம ரெகுலராக ஒரு ஒரு வீடியோஸாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லா தேர்ட் லா. இந்த மூணாவது லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சல் யுவர் இன்டென்ஷன். எப்பொழுதுமே உங்கள் உள்நோக்கம் யாருக்குமே தெரியக்கூடாது, அப்போ தான் நீங்கள் உங்கள் கோலை நோக்கி வேகமாக பயணிக்க முடியும். ஆனால் இப்போது சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே நம்மளோட இன்டென்ஷனை ஸ்டோரி மூலியமாகவும் ஸ்டேட்டஸ் மூலியமாகவும் மற்றவங்களுக்கு தெரிவிச்சிடுறோம். இதனால் நம்ம மேலே பொறாமை கொண்டு இருக்கிறவங்களும் நம்ம எதிரிகளும் நம்மளோட இன்டென்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிராக செயல்பட தொடங்குவாங்க. இந்த லாவுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு பார்த்தா ரிலையன்ஸ் ஜியோ எடுத்துக்கலாம். ஜியோ வர்றதுக்கு முன்னாடி அது என்ன பண்ண போகுது, அதோடய பிளான் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஜியோ யோசிச்சிருக்கலாம், ஆகா 4G மொபைல் வச்சுருந்தா மட்டும்தான் ஜியோ ஒர்க் ஆகும், இதுக்கு முன்னாடி நம்ம மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிடலாமா 4G மொபைலை வாங்கிக்கோங்கன்னு அப்படின்னு. ஜியோ யோசிக்கவும் இல்லை, அதை சொல்லவும் இல்லை. சர்ப்ரைஸாக வச்சுருந்து அட் அ டைமில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் ஏர்டெல் ஏர்செல் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அவங்க எல்லாருமே அப்போ வாங்கின அடி தான் இன்ன வரைக்கும் எந்திரிக்க முடியல. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இந்த லாவை பயன்படுத்தியிருக்காங்க ஜியோ. அதனால் நம்ம இன்டென்ஷன் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் அமைதியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஓகே, இவங்க சீக்ரெட்டாக ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களை வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்காக உங்களோட உண்மையான இன்டென்ஷனை தவிர மற்ற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு மூணு பெனிஃபிட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு, நீங்கள் பார்க்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தெரிவிங்க. செகண்ட், உங்களோட இன்டென்ஷன் யாருக்குமே தெரியாது. மூணாவது, உங்களோட எதிரிகள் உங்களோட இன்டென்ஷன் தெரியாமல் நீங்கள் ஃபேக்கான ஒரு இன்டென்ஷனை வச்சு அவங்கள குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க எப்பொழுதுமே கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு எதிராக யாராலையும் செயல்பட முடியாது, உங்கள் வளர்ச்சியும் யாராலையும் தடுக்க முடியாது. இந்த 48 லாஸ் ஆஃப் பவர் புக் சீரீஸில் உள்ள ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் அந்த வீடியோட ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டைம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேரி குமணன். இப்போ நடக்கிற டிஜிட்டல் வேலைக்கு தகுந்தது போல் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் டிஜிட்டல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில், ஆன்லைன் லேர்னிங்ஸ், பிஸ்னஸ் ட்ரிக்ஸ், அப்புறம் லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில், சைக்காலஜி, ஃபினான்ஷியல் அட்வைஸ் இந்த மாதிரி வீடியோஸ் தான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்காக நான் எதிர்பார்க்குறது எல்லாமே உங்கள் அன்பும் ஆதரவும் மட்டும்தான். அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.